பார்க்கலாம். வளங்களின் வகைகள் யாவை? இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மனித வளங்கள் அப்படிங்கிறத வளத்தை நம்ம மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இயற்கை வளங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீர், நிலம், அந்த காற்று, காடு, இதெல்லாம் வந்து இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள்னா இப்போ சர்க்கரை ஆலையிலிருந்து கரும்புலேருந்து சர்க்கரை கொன்றது, அதெல்லாம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். மனித வளங்கள்னால் நம்ம அறிவு, நம்ம ஒரு யோசனை பண்ணி பண்ணி நம்ம கொண்டு வர்றது தான் மனித வளங்கள். இப்போ ஒரு ஒருத்தர் சயின்டிஸ்டாக இருப்பாங்க, ஒருத்தர் டீச்சராக இருப்பாங்க, இது மாதிரி சொல்கிறது தான் மனித வளங்கள்னு சொல்கிறோம். இப்போ இதில் பண மதிப்பற்ற வளங்கள் டேஸ் ஆகும். பண மதிப்பற்ற வளங்கள்னால் காற்றுங்கிறது ஒரு வளம்தான், ஆனால் அதுக்கு பண மதிப்பு கிடையாது, அது எங்கேயுமே இருக்கிறதுனால அது பண மதிப்பற்ற வளங்கள்னு சொல்கிறோம். பண மதிப்புள்ள வளங்கள், பண மதிப்புள்ள வளங்கள்னால் எதை சொல்லலாம்? பெட்ரோலியம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், நிலக்கரி, இதெல்லாம் ஒரு எண்டு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாற்று வளத்தை நோக்கி போவோம். இப்போ நம்ம மாற்று வளம்னா எதன்னா சூரிய சோலார் சிஸ்டங்கிறது நிறையா பக்கம், அதாவது சோலார் அந்த பேனல் வச்சு நம்ம சூரிய மின்சக்தி இது மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு இன்னொரு 10 இயர்ஸோ 50 இயர்ஸோ 100 இயர்ஸ்க்குள்ளே என்ன ஆகும், இந்த பெட்ரோலியம், நிலக்கரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த வளங்களே இல்லாமல் போகும். அதனால் மனிதன் அந்த மனித வளத்தின் மூலம் புதிய பொருளை தேடுவோம், அதுதான் வந்து மனித வளம். இப்போ பண மதிப்புள்ள வளங்கள்னா பெட்ரோலியம் ஆகும். டேஸ் வளங்கள் முதல்நிலை செயல்பாடுகள் ஆகும். இயற்கை வளங்கள் தான் முதல்நிலை செயல்பாடுகள் ஆகும். இதில் என்னென்னு பண்ணுவான் பார்த்திங்கன்னா, மனிதன் முதல்ல பழங்கால மனிதன் வேட்டையாடுவான், அவன் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த வேட்டையாடுதல் அவனுக்கு கிடைக்கலன்னு அடுத்தது என்ன பண்ணான், வேளாண்மையை சார்ந்து அதுக்கு இது பண்ணான். வேளாண்மையை சார்ந்து அந்த கல்லில் கலப்பை இது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தா, இந்த கல் நல்லா இல்லை, அதுக்கு ஒரு பொருள் வேணும்னு புவியை தோண்டித்தான் இரும்பு தாமிரம் இது மாதிரி எடுத்தான். இது மாதிரி இயற்கை வளங்கள் தான் முதல்நிலை செயல்பாடுகள் ஆகும். இதில் வேட்டையாடுதல், சேமித்தல் இதெல்லாம் வந்து முதல்நிலை செயல்பாடுகள் ஆகும். டேஸ் வளங்கள் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் ஆகும். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் தான் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் ஆகும். இதில் என்ன பண்ணுறாங்க, மனிதர்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ கரும்பிலிருந்து சர்க்கரை, அப்போ சர்க்கரை ஆலை, சாலை அமைத்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், அதுதான் வந்து இரண்டாம் நிலை செயல்பாடுகள் ஆகும். டேஸ் வளங்கள் மூன்றாம் நிலை செயல்பாடுகளாகும். மனித வளங்கள் தான் மூன்றாம் நிலை செயல்பாடுகளாகும். மனித வளத்தினால் என்னாகும், பள்ளி, ஒரு அறிவியலாளர் இது மாதிரி வர்றது தான் மனித வளங்கள். இந்த மூன்றாம் நிலை செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கும் பயன்படும் அனைத்து சேவையும் எதுன்னா மூன்றாம் நிலை செயல்பாடுகள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள். நம்ம முதல்ல பார்த்தோம் இயற்கை வளங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தோற்றத்தின் அடிப்படையில், வளர்ச்சியின் அடிப்படையில், புதுப்பித்தலனின் அடிப்படையில், பரவலின் அடிப்படையில், உரிமையின் அடிப்படையில்னு இயற்கை வளங்களை அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க. தோற்றத்தின் அடிப்படையில், தோற்றத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உயிருள்ள வளம், உயிரற்ற வளங்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ காடு, மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரியல் வளங்கள். உயிரற்ற வளங்கள்னால் நீர், மண் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரற்ற வளங்கள்னு சொல்கிறாங்க. வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள், மறைந்திருக்கும் வளங்கள். இப்போ ஒரு பழுப்பு நிலக்கரிங்கிறது நம்ம நெய்வேலியில் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள். மறைந்திருக்கும் வளங்கள்னால் காற்றின் ஆற்றல், இப்போ காற்று எந்த திசையில் வீசுது, எங்கே அதிகமாக வீசுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் இதுவரை கண்டுபிடிக்கல. காற்று வீசுதுன்னு வேணால் நம்மளுக்கு தெரியும். இது வந்து என்னென்னு சொல்லலாம்னா மறைந்திருக்கும் ஆற்றல் தான் வந்து காற்றின் ஆற்றல், மறைந்திருக்கும் ஆற்றல். புதுப்பித்தலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், புதுப்பிக்க இயலா ஆற்றல். இப்போ சூரிய ஒளி, காற்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், புதுப்பிக்க இயலும் வளங்கள். புதுப்பிக்க இயலா வளங்கள்னால் இப்போ நிலக்கரி யூஸ் பண்ணுறோம், அது ஒரு எண்டு வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், அது முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால் நிலக்கரியை உற்பத்தி பண்ண முடியாது, அதுக்காக நம்ம பல கோடி ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலா வளங்கள் ஆகும். பரவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உலகளாவிய வளங்கள், உள்ளூர் வளங்கள். இப்போ நீருங்கிறது பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் கிடைக்கும், அதனால் இதை வந்து பரவலின் அடிப்படையில் உலகளாவிய வளங்கிறது எடுத்துக்காட்டு நீர், உள்ளூர் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு இப்போ கங்காறுன்னு சொல்கிறோம். இதே வந்து நம்ம நெய்வேலி உள்ளூர் எடுத்துக்கிட்டால் நிலக்கரி கிடைக்கிறதுனால அது உள்ளூர் வளங்கள்னு சொல்லலாம். உரிமையின் அடிப்படையில், உரிமையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள், பன்னாட்டு வளங்கள்னு பிரிக்கிறோம். தனிநபர்னால் ஒருத்தர் ஒரு தோட்டம் வச்சுருக்காரு, இல்லைனா 10 மாடி கட்டிடம் வச்சுருக்காருன்னா அது தனிநபர் வளம், அவருக்கு தனியாக அவருக்கு மட்டும் சொந்தமானது. சமூக வளங்கள்னால் ஒரு நீர்நிலை இருக்கும், அதை நம்ம போய் சொந்தம் கொண்டாட முடியாது, அது எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து ஒரு சமூக வளங்கள் ஆகும்.
நாட்டு வளங்கள், நாட்டு வளங்கள்னால் ஆறுகள்லாம் இருக்கிறது ஒரு நாட்டு வளத்திற்கு உதாரணமாகும். பன்னாட்டு வளங்கள், இப்போ ஒரு திமிங்கில புணுகு அப்படிங்கிறது நம்ம அதோட எச்சத்தை மாதிரி சொல்லுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிராமே வந்து இவ்வளோ விலைன்னு விற்றுட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் போய் நம்ம எடுக்க முடியாது. இது வந்து நாடுகளுக்கிடையே ஒப்பந்தத்தின் மூலம்தான் பெற முடியும். இது மாதிரி இருக்கிறது தான் பன்னாட்டு வளங்கள்னு நம்ம சொல்கிறோம். அப்போது வளங்கள் பார்த்திங்கன்னா மூணு வகை: இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மனித வளங்கள். அந்த மூன்று வகையில் இயற்கை வளங்கள் மட்டும் இத்தனை வகைகள் இருக்குது. தோற்றத்தின் அடிப்படையில் தோற்றத்தின் அடிப்படையில் உயிரியல் மற்றும் உயிரற்ற வளங்கள், வளர்ச்சியின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள், மறைந்திருக்கும் வளங்கள், புதுப்பித்தலின் அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள், பரவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உலகளாவிய வளங்கள், உள்ளூர் வளங்கள்னு சொல்கிறோம். உரிமையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள் மற்றும் பன்னாட்டு வளங்கள்னு நம்ம சொல்கிறோம். கடல் ஈஸ்ட் டேஸ் வளத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இப்போ வங்காள விரிகுடா, அரபிக்கடலில் ஈஸ்ட்டு காணப்படுகிறது. அந்த கடல் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா மறைந்திருக்கும் வளத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். கடல் ஈஸ்டின் பயன்கள் யாவை? அந்த ஈஸ்ட்டை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னா ரொட்டி தயாரிக்க முடியும், மது வடிக்க முடியும், உயிரி எத்தனால் தயாரிக்க பயன்படுகிறது, திராட்சை ரசம் தயாரிக்க பயன்படுகிறது, மருத்துவ புரதம் தயாரிக்க ஈஸ்ட், அந்த கடல் ஈஸ்ட்டு பயன்படுகிறது. மனிதன் புவியை தோண்டும் போது முதலில் டேஸும் பின்பு டேஸையும் கண்டுபிடித்தான். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வேளாண்மைக்காக அந்த கற்களில் ஒரு கலப்பையோ இதை செய்யறதுக்கு பொதுவாக இன்னொன்று தேடி அவன் தோன்றான். அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா தாமிரத்தையும் பின்பு இரும்பையும் கண்டுபிடித்தான். எந்த காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது? இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா இதில் அந்த 25% தாவரங்கள் வந்து மருத்துவ குணமுடையதாக உள்ளது. உதாரணம் பார்த்திங்கன்னா சின்கோனா, அந்த சின்கோனா மரப்பட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பயனுள்ளதாக உள்ளது. எந்த வளங்களை நாடுகளுக்கு இடையே உள்ள ஒப்பந்தம் மூலம் பெற முடியும்? பன்னாட்டு வளங்களை தான் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த திமிங்கில புணுகெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னாட்டு வளங்கள். அந்த வளங்களை பார்த்திங்கன்னா நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தங்கள் மூலம்தான் நாம் பெற முடியும். திமிங்கில புணுகு டேஸ் தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ திமிங்கில புணுகுலாம் பார்த்திங்கன்னா வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படுகிறது. வளங்கள் பற்றி காந்தியடிகளின் கூற்றியாது. இப்போ நம்ம மகாத்மா காந்தியடிகள் வளத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர். வளங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனோட பேராசைக்கு அல்ல, அவனோட தேவைக்கு மட்டுமே என்று வளங்கள் பற்றி காந்தியடிகளின் கூற்றாகும். வளங்களை பாதுகாக்க மூன்று வழிமுறைகள் யாவை? வளங்களை பாதுகாக்க பார்த்திங்கன்னா இது 3Rsம்பாங்க. அதாவது குறைத்தல் ரெடியூஸ், மறுபயன்பாடு ரீயூஸ், மறுசுழற்சி செய்தல் ரீசைக்கிள். இதுதான் 3Rsன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணாமல் வருங்கால சந்ததியினருக்காக வளங்களை பாதுகாக்கணுங்கிற முறை தான் இந்த 3Rs முறை: குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி செய்தலாகும். வளங்களை டேஸ் ஆக கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது. வளங்களை வந்து கவனமாக கையாளுறதுனா வந்து வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது. இதெல்லாம் வந்து அந்த புக் பேக் குவஸ்டின். கரும்பிலிருந்து டேஸ் தயாரிக்கப்படுகிறது, கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் டேஸ் எனப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படும் வளங்கள் பார்த்திங்கன்னா உள்ளூர் வளங்கள் எனப்படுகிறது. தற்போது பயன்படுத்தும் வளங்கள் டேஸ் வளங்கள் என அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம பயன்படுத்துகிற வளங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள், அது இப்போ தற்போது பயன்படும் வளங்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள் என அழைக்கப்படுகிறது. டேஸ் வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். இந்த வளத்திலேயே பார்த்திங்கன்னா மனித வளம் தான் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஸ் எனப்படுகிறது. இயற்கை வளங்களை சேகரித்தல் வளத்திட்டமிடல் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது புக் பேக்கில் பொறுத்துக குவஸ்டின். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை வளம், இயற்கை வளத்துக்கு நம்ம என்னென்னு சொல்லனா காற்று வந்து இயற்கை வளம். பன்னாட்டு வளம் திமிங்கில புணுக வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பன்னாட்டு வளம்னு சொல்லுவோம். குறைதல் மறுசுழற்சி மறுபயன்பாடு 3Rs வந்து என்னென்னு சொல்லுவோம், நிலையான வளர்ச்சிக்கு அந்த திட்டமிடல், அதாவது குறைத்தல் மறுசுழற்சி மறுபயன்பாடு பயன்படுகிறது. புதுப்பிக்க இயலாதது கனிமங்களில் நம்ம என்ன பண்ணலாம், புதுப்பிக்க இயலாத வளங்காகும். உலகளாவிய வளம்
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காடுங்கிறது நம்ம எல்லா பக்கம் இருக்கிறது, இதை வந்து உலகளாவிய வளம்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை செயல்பாடுகள், இரண்டாம் நிலை செயல்பாடுகள்ங்கிறது உற்பத்தி செய்தல், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் தான் இரண்டாம் நிலை செயல்பாடுகள். இப்போ என்ன பண்ணுறான், கரும்பில் இருந்து சர்க்கரை எடுக்கிறான், அதனால சர்க்கரை ஆலை, ஒரு சாலை அமைக்கிறான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்தல், இது வந்து இரண்டாம் நிலை வகைப்பாடுகள் ஆகும்.